ராமர் சீதை படத்தை அவமதித்தவர்கள் மீது தமிழக அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி சிவகங்கையில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரண்மனை வாசலில் நடந்த போராட்டத்தில் 100 மேற்பட்டோர் பங்கேற்றனர். அப்போது காளையார்கோவில் பகுதியில் ராமர் சீதை படத்தை அவமதிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவர்கள் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை அருகே வீட்டில் சந்தேகத்திற்கிடமான வகையில் இறந்து கிடந்த பெண்ணின் உடலை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். லட்சுமிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த தமிழ்செல்வி கடந்த சனிக்கிழமை வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிய நிலையில் அதன்பின் வெளியே வரவில்லை. தொலைபேசி அழைப்பையும் ஏற்காததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் வீட்டிற்கு வந்து பார்த்தனர். அப்போது இரத்த வெள்ளத்தில் காயங்களுடன் தமிழ்செல்வி இறந்து கிடந்தார். நெல்லை பாளையங்கோட்டையில் அடுத்தடுத்து 2 வீடுகளில் 15 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. பிருந்தாவனம் நகரில் உள்ள பார்த்தசாரதி வீட்டில் 13 சவர நகைகளும், மீனாட்சி சுந்தரம் நகரில் வசிக்கும் கோகுல்நாத் வீட்டில் 2 சவர நகையும் திருடப்பட்டுள்ளது. அதே பகுதியில் உள்ள வேறொரு வீட்டிலும் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபர்கள் பணம் ஏதும் சிக்காத நிலையில் தப்பியோடியுள்ளனர். ஒரே இரவில் நடைபெற்ற இந்த 3 சம்பவங்கள் குறித்தும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹுசூர் அருகே அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற தந்தையும் 2 பிள்ளைகளும் படுகாயமடைந்தனர். நஞ்சாபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ் கண்ணா தனது மகன் மற்றும் மகளை பள்ளியில் இறக்கிவிட இருசக்கர வாகனத்தில் சென்றார். கொத்தகொண்டபள்ளி பகுதியில் சென்றபோது டிவிஎஸ் நிறுவன பேருந்து மோதி இவர்கள் 3 பேரும் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் டிவிஎஸ் நிறுவன வாகனங்களால் கடந்த 2 மாதங்களில் 30 விபத்துகள் நடந்திருப்பதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் லால்குடியில் பெண்களை ஆபாசமாக படம் பிடித்ததாக ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டார். ஜெயபாலாஜி என்பவர் குஜராத் மாநிலம் மீரத் நகரில் ராணுவ வீரராக பணியாற்றி வருகிறார். இவர் விடுமுறைக்காக சொந்த ஊர் வந்த நிலையில் பெண்கள் சிலரை செல்போனில் ஆபாசமாக படம் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் ஜெயபாலாஜியை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை அடுத்த நசரத்பேட்டையில் பொம்மலாட்ட நிகழ்ச்சி மூலம் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தலைக்கவசம் அணிதல், சீட் பெல்ட் அணிவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்துத்துறை சார்பில் இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதனை பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் மேட்டுப்பட்டி கடற்கரையில் நிறுத்தப்பட்டிருந்த நாட்டு படகுக்கு நள்ளிரவில் தீ வைத்ததாக கூறி மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். லூர்தமாழ்புரத்தைச் சேர்ந்த முனீஸ்வரன் என்பவரின் படகின் மீது பெட்ரோலை ஊற்றி அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்துவிட்டு தப்பியூடியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து சங்குக்குழி மீனவர்கள் 300 மேற்பட்டோர் கடலுக்கு செல்லவில்லை. ஐந்து கிராம நிர்வாக அலுவலர்களை பணியிட மாறுதல் செய்ததை கண்டித்து விழுப்புரம் கோட்டாட்சியர் அலுவலக விஏஓக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணாபுரம், வானூர், நவமால், செங்காடு, வடம்பாம்பலம் என 5 கிராம நிர்வாக அலுவலர்கள் கடந்த 23 தேதி பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இந்த பணிமாற்ற விதிமுறைகளை பின்பற்றாமல் நடந்ததாக கூறி விஏஓக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகே 4 கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமை தூக்கும் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் 50 மேற்பட்டோர் பங்கேற்றனர். சுமை தூக்கும் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தகுதியுள்ள 3,500 பேருக்கு 2020 ஆண்டிலிருந்து பச்சை அட்டை வழங்க வேண்டும், ஓவர்லோடு அட்டிக்கூலி பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டையில் மனைவியை பிரிந்து பள்ளி மாணவியை திருமணம் செய்த இளைஞருக்கு 13 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இளையராஜா என்கிற காரல் மார்க்சுக்கு 2007 திருமணமாக 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 2017 11 மாணவியை திருமணம் செய்துள்ளார். இதுகுறித்து மனைவி அளித்த புகாரின் பேரில் அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் வழக்கு அரியலூர் மாவட்ட மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இளைஞர் இளையராஜாவுக்கு 13 சிறை, 16,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது.
தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் சாலையில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் உயிரிழந்தார். திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு பகுதியைச் சேர்ந்த சிவசங்கர் கிருஷ்ணகிரியிலிருந்து தூத்துக்குடிக்கு கேக் செய்ய பயன்படும் கிரீம் பாரத்தை கண்டெய்னர் லாரியில் ஏற்றிச் சென்றார். தொப்பூர் கணவாய் பகுதிக்கு வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையில் கவிழ்ந்தது. இதில் சிவசங்கர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவர நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. தேவராயன்பாளையத்தில் வசிக்கும் தனியார் பனியன் நிறுவன மேலாளர் வித்யாசாகர் நேற்று முன்தினம் தனது குடும்பத்துடன் திருப்பதி கோவிலுக்கு சென்றுள்ளார். இன்று காலை அவரது வீட்டின் கதவு திறந்திருப்பதாக அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் வித்யாசாகரின் தந்தை சென்று பார்த்தபோது கொள்ளை நடந்தது உறுதியானது. வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்ட மசோதாவை அமல்படுத்த கோரி வழக்கறிஞர்கள் பேரணி சென்றதால் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியிலிருந்து பட்டாபிராம் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 100 மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஒன்று கூடி அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் ஊர்வலமாக புறப்பட்டனர். இவர்கள் முதலமைச்சர் அமைச்சர்களை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அனைத்து வழக்கறிஞர்களும் ஒரு சில இடங்களில் தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கும் பல ஆபத்தான சூழ்நிலைகளும் அவதிப்படுவதால் அவர்களுடைய குடும்பமும் வழக்கறிஞர்களுடைய குடும்பமும் பாதுகாக்க வேண்டும் என கருதிதான் இந்த சட்டத்தை தமிழகத்தில் நிறைவேற்ற வலியுறுத்துகிறோம். சுவாமி விவேகானந்தரின் 177வது விஜய விழாவையொட்டி நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் கும்பகோணத்தில் உள்ள விவேகானந்தர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். போர்ட்டு டவுன் ஹாலில் நடந்த இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் மற்றும் ராமகிருஷ்ண மடத்தின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விபத்தில் உயிரிழந்த தந்தையின் நினைவாக மகன் மெழுகு சிலை வைத்ததுடன் தந்தையின் சிலை முன்பு திருமணம் செய்து கொண்டார். பெரும்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஆயுதப்படை காவலரான அன்பரசுக்கும் சோழபாண்டிபுரத்தைச் சேர்ந்த காவலர் சந்தியாவுக்கும் கடந்த 2ஆம் தேதி திருவந்திபுரம் கோயிலில் திருமணம் நடந்தது. 2020ஆம் ஆண்டு அன்பரசுவின் தந்தை சங்கர் விபத்தில் உயிரிழந்தார். இந்நிலையில் தனது தந்தையின் முன்னிலையில் திருமணம் செய்து கொள்ள விரும்பிய காவலர் அன்பரசு தந்தையின் மெழுகுச் சிலையை திருமணத்துக்கு எடுத்து வந்தார். இந்நிகழ்ச்சியில் குடும்பத்தினர் உணர்ச்சி பூர்வமாக நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் அரசு பேருந்து மீது அதிவேகமாக வந்த ஆட்டோ மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சமுத்திரம் அருகே உள்ள மேட்டு காலனியைச் சேர்ந்த இசைவாணன் ஆட்டோவில் சமுத்திரத்திலிருந்து வள்ளியூர் நோக்கி அதிவேகமாக சென்றுள்ளார். அப்போது வள்ளியூரிலிருந்து நாங்குநேரி நோக்கி அரசு பேருந்து மீது மோதி அவர் படுகாயமடைந்தாா்.